ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன் டே சேலஞ்ச் பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஒன் டே சேலஞ்ச் பண்ணும் போதெல்லாம் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்போம், ரொம்ப ஜாலியா இருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படியே நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை அடைய முடியும் இல்லையா? சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இல்லையா? சோ அதனால திரும்ப இன்னைக்கு நம்ம ஒன் டே சேலஞ்ச் பண்ண போறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுற கோலை அடையறதுக்கு இந்த ஒன் டே சேலஞ்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இத பண்ணிட்டு நாளைக்கு நான் போட போற வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கமெண்ட்ல போடணும், ஒன் டே சேலஞ்ச் பண்ண, நான் இதை அச்சீவ் பண்ண அப்படின்னு. நாளைக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி, சாட்டர்டே அப்படின்னா மனவளை கலை போடுவேன், பரவாயில்ல, அந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒன் டே சேலஞ்ச் நம்மளுக்கு இப்ப 7:00 ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு நைட் 7 வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்ப நீங்க 7:00 பண்றீங்க அப்படின்னா நைட் நீங்க எத்தனை மணி வரைக்கும் தூங்குறீங்களோ அத்தனை மணி வரைக்கும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, எழுந்துக்கும் போதுல இருந்து அந்த ஒன் டே சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சோ எத்தனை பேர் ரெடி அப்படின்றவங்க கமெண்ட்ல வந்து அப்படியே கை தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுங்க பாப்போம். சரி, என்ன சேலஞ்ச் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்பவும் போல ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் உங்களுடைய மொபைல்ல அலாரம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இப்ப நீங்க 7:00 இல்ல 7:30, இப்ப நைட் 7:30 நீங்க அலாரம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து 8:30 உள்ள அலாரம் நீங்க எப்ப தூங்குறீங்களோ அது வரைக்கும். அடுத்தது நாளைக்கு காலையில இப்ப நீங்க 5 எழுந்துக்க போறீங்கன்னா 5:00, 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி வரிசையா அலாரம் இப்பயே பிக்ஸ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. ஓகேவா? இந்த ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் அலாரம் அடிக்கும் போது நீங்க என்ன திரும்ப பண்ணணும், உங்களுடைய கோல் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கோல் எடுத்துக்கோங்க. நிறைய கோல் இருக்கு, வேணவே வேணாம். இன்னைக்கு நீங்க ஒரே கோலை தான் எடுத்துக்க போறீங்க. அது சின்ன கோலோ பெரிய கோலோ எதுனாலும் ஓகே. உங்க கோலுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ், போட்டோஸ் இருக்குல்ல, கூகுள்ல போயிட்டு உங்க கோல், இப்ப எக்ஸாம்பிள் ஜாப் தான் உங்களுடைய கோல் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஜாப், இப்ப வந்து ஐடி ஜாப் அப்படின்னா ஐடி ஜாப் போட்டீங்கன்னா நிறைய போட்டோஸ் ஒரு இமேஜ்ல போய் பாத்தீங்கன்னா கூகுள்ல ஐடி ஜாப்ஸ் டைப் பண்ணிட்டு இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஜாபுக்கு ரிலேட்டடான போட்டோஸ் வரும். இந்த போட்டோல எந்த போட்டோ உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த போட்டோவை உங்க மொபைலுடைய வால்பேப்பரா பிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? காலையில இப்ப 7:30 இன்னைக்கு நைட் ஆரம்பிக்கிறீங்க, 7:30 உங்க போன்ல வால்பேப்பரா இருக்க போறது உங்களுடைய கோலை. உங்க கோலை வந்து பிரசன்ட் பண்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க வால்பேப்பரா வச்சிடணும். இப்ப என்ன ஆகும் தெரியுமா? அந்த மொபைல் ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச் பண்றீங்கல்ல, டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது நிறைய போட்டோஸ் வரும். அதுல உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு போட்டோவை நீங்க ஓபன் பண்ணும் போது என்னமோ நீங்களே அங்க உட்கார்ந்து வேலை பார்க்கற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு ஃபீல் யூனிவர்ஸ்க்கு போய் சேரும். பிளஸ் இதை நீங்க வால்பேப்பரா பிக்ஸ் பண்ணும் போது நீங்க உள்ளேயே போயிட்டீங்க, அதுக்குள்ளேயே போயிடுவீங்க, அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதை அடிக்கடி பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப போன் நம்ம எப்பெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அடிக்கடி பார்க்கும் போது அந்த வால்பேப்பரோ இல்ல ஸ்கிரீன் சேவரோ எல்லாத்துலயுமே வச்சு விட்டுருங்க. ஓகேவா? அதை பார்க்கும் போதெல்லாம் உங்க கோலை வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க அந்த போட்டோவை ஓபன் பண்ணும் போது செலக்ட் பண்ணீங்கல்ல, குரோம்ல இருந்து செலக்ட் பண்ணீங்கல்ல, செலக்ட் பண்ணும் போது என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சதோ அதே சந்தோஷம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அடிக்கடி உங்களுடைய அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துரும். ஓகேவா? சரி, 7:30 இப்ப நைட் வச்சுட்டீங்க, 8:30 ஒரு அலாரம் அடிக்குது. திரும்ப அந்த அலாரம் அடிக்கிற டைம்ல அதே குரோமுக்கு போயிட்டு ஜாபா, அதே ஜாபுக்கு ரிலேட்டடா வேற விதமான போட்டோஸ், அதோடைய அட்வான்ஸ் போட்டோஸ். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி போட்டிருந்தீங்க, சாதாரண கம்பெனி போட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்ப அதுலயே வேற ஒரு போட்டோஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், தேரணும். திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும் போது உங்களுடைய ஆசை வந்து இதுல தீர்ந்து போயிடும். இந்த போட்டோ பார்த்தோன்னே அந்த ஆசை தீர்ந்துடும். அடுத்த ஆசை, அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு டாப் எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி ஒரு போட்டோ கிடைக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு தேட தோணும்.
சோ அப்ப அந்த மாதிரியான போட்டோஸ்ல எந்த போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த போட்டோவை எடுத்து வால்பேப்பரை வைக்கணும். சோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அலாரம் அடிக்க போது, அலாரம் அடிக்கும் போதெல்லாம் உங்க வால்பேப்பர்ல இருக்கிற போட்டோஸ உங்க கோலுக்கு ரிலேட்டடான போட்டோஸ சேஞ்ச் பண்ணி வைக்க போறீங்க. ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான் இருக்க போகுது. ஓகேவா? ஜாப்னா ஜாப் போட்டோஸ், மேரேஜ்னா வெட்டிங் ரிலேட்டடான போட்டோஸ், பிரெக்னன்சினா பிரெக்னன்சிக்கு ரிலேட்டடான போட்டோஸ், அந்த மாதிரி உங்களுடைய கோல் என்னவோ. இப்ப பணம்னா அந்த பணமே நிறைய விதத்துல எவ்வளவோ போட்டோஸ் இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு எடுங்க. அது குரோம்ல எடுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், பின்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போனீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நினைச்சு பார்க்காத அளவுக்கு போட்டோஸ் கிடைக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா கிளாரிட்டியோட கிடைக்கும். சோ இந்த மாதிரி உங்க கோல் ஒன்னு பிக்ஸ் பண்ணிட்டு ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் உங்க போன்ல நீங்க வால்பேப்பரை மாத்தி மாத்தி வச்சு அதை பார்க்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்க கோலுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அதனால கோலை சரியா பிக்ஸ் பண்ணுங்க. அதுல ஆசை உங்களுக்கு அதிகரிச்சிடும். அதாவது உங்களுடைய எண்ணம் உங்களுக்கே தெரியாம அந்த ஒரு விஷயத்துல வந்து போக ஆரம்பிக்கிறதுனால அந்த உணர்வுகள் நீங்க அதை அனுபவிக்கிற மாதிரியான உணர்வை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேட மாட்டீங்க எப்படி கிடைக்கும் என்ன பண்றதுன்ற ஃபீல் வராது. அதுக்கு பதில் அந்த கம்பெனில தான் நான் உட்கார்ந்திருக்கேன். இப்ப வந்து ஒரு ஜாப் பத்தி எடுக்கிறீங்கன்னா ஜாப்ல உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுக்கலாம். அந்த ஜாப் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு போட்டோ எடுக்கலாம். அந்த ஜாப்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு ஜாலியா கேன்டீன்ல உட்காந்து சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கலாம். அப்புறம் அந்த ஜாபுக்கு வெளியே அந்த வராண்டால பிளே எல்லாம் பண்ணுவாங்கல்ல, விளையாடுவாங்கல்ல, என்னோட கம்பெனிஸ்ல எல்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் விளையாட விடுவாங்க, செட்டில் எல்லாம் விளையாடுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து போட்டோவா எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டோ வைக்கலாம். அப்ப ஒரு ஜாப்னா சுத்தி சுத்தி அந்த ஜாப்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒரு போட்டோஸா எடுத்து நீங்க வந்து வால்பேப்பரை வைக்கலாம். சேம் இதுதான் மேரேஜ். மேரேஜ்னா அந்த தாலி கட்டுறது ஒரு போட்டோவா வைக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாப்பியா இருக்கிறது ஒரு போட்டோவா வைக்கலாம், ஃபேமிலியோட போட்டோ ஷூட் எடுக்கிறது ஒரு போட்டோவா வைக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஷூட்ஸ் எடுப்பாங்களா ரெண்டு பேரை வச்சு தனியா, அந்த மாதிரி இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நீங்க வச்சு அழகு பாக்கலாம். இப்ப பிரெக்னன்சி அப்படின்னா வயிற்றுல வந்து கரு உருவாகிற மாதிரி ஒரு போட்டோ வைக்கலாம், வயிறு பெருசா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வைக்கலாம், குழந்தைய தூக்கி கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் நீங்க வைக்கலாம். பணம் அப்படின்னா பணத்துக்கு சொல்லவே வேணாம், அதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க போய் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும், கட்டுக்கட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பணம் மழையில நனையிற மாதிரி இருக்கும், விதவிதமா இருக்கும். ஓகேவா? சோ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலுக்கு ரிலேட்டடான போட்டோஸ் அந்த டைம்ல போங்க, பார்த்த உடனே மனசுக்கு எது பிடிக்குதோ அதை ஓபன் பண்ணி அதை வால்பேப்பரா போன்ல வச்சிடுங்க. அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்ப போன் பாக்குறீங்களோ அதை பார்க்கும் போதுல உங்களுக்கு ஒரு தாட் வரும், திரும்ப ஒன் ஹவர் கொஞ்சம் அலாரம் அடிக்கும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்ச் பண்ணி அந்த போட்டோ எடுத்து வால்பேப்பர்ல வச்சிருங்க. ஓகேவா? இதான் ஒன் டே டாஸ்க்ல நீங்க பண்ண போறீங்க. உண்மையா நான் சொல்றேன், உங்களுக்கே தெரியாம இந்த கோலுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க, உள்ள போயிடுவீங்க. அப்ப இது வேணும்ன்ற ஒரு தீவிரமான தாட் உங்களுக்கு வரதுனால ஆட்டோமேட்டிக்கா அதற்கான ஸ்டெப்ஸையும் எடுப்பீங்க, பிளஸ் பிரபஞ்சத்திற்கும் அந்த எண்ணங்கள் போய் சேர்றதுனால அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேவா? சரி, அப்ப மத்த டைம்ல என்ன பண்ணலாம்? ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த டைம்ல என்ன பண்றது? அந்த டைம்ல உங்களுடைய வேலையை, அந்த டைம்ல நீங்க எந்த வேலையில இருக்கீங்களோ அந்த வேலையை ரசிச்சு செய்யணும். அது ஆபீஸ் வேலையா இருக்கலாம், வீட்டு வேலையா இருக்கலாம், சரியா? ஆனா வேலையை செய்யணும், கதை பேசக்கூடாது. அதையும் நான் சொல்லிட்டேன், இருக்கிற கேப்ல வந்து சும்மா போய் கதை பேசுற தேவையே கிடையாது, லைஃபுக்கு அது தேவை கிடையாது. சோ அதனால அந்த டைம்ல உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்தது அப்படின்னா அந்த வேலையை ரசிச்சு ரசிச்சு செய்யணும். ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து இல்ல எனக்கு பேசுற மாதிரிதான் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நல்ல விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணிக்கலாம், யூனிவர்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கலாம், பிரபஞ்சத்தை அதான் இறைவனை பத்தி ஷேர் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னா அந்த பேச்சு வார்த்தையில கூட ஆன்மீகம் நிறைஞ்சு இருக்கணுமா, அப்பதான் நம்ம ஒரு டைம் கூட வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாததுக்கு அர்த்தமா இருக்கும். ஓகேவா? சோ ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் இதை நீங்க பண்ணிட்டு நடுவுல நம்ம கிடைக்கிற கேப்ப நம்ம லைஃப்ல என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைய பர்ஃபெக்டா ரசிச்சு செய்யணும். ஓகேவா? சோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தர ஒன் டே சேலஞ்ச். இத பண்ணிட்டு நாளைக்கு வரப்போற வீடியோக்கு கீழே என்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இப்ப எத்தனை பேர் ரெடி அப்படின்றத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ யூனிவர்ஸ்.